வரலாற்றிலே மறக்க முடியாத நாள் உங்களுக்கும் சரி நமக்கும் சரி தேவைப்படுறோம்.
23 வருடங்களுக்கு முன்பு 1992 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி காசிலிங்கா அவர்களும் ஆனந்தா கிராமங்கள் காவல்துறையினரை தாக்குதலுக்கு உள்ளானது. 31ஆம் தேதி கொடியேறுதல். எனவே இந்த பகுதியில அந்த கொடுமைகள் நடந்த பிறகுதான் நான் இந்த உங்களுடைய கிராமங்களுக்கு வந்தேன். எனவே 23 வருடங்களுக்கு முன்பு அப்பொழுது நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு தான் தட்டி கேட்பதற்கு ஒரு அமைப்பு, அதற்கு பிறகுதான் தேவேந்திரர் கூட்டணி உருவாக்கினோம். அதற்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து நாம் சட்டமன்றத்தை வெற்றி பெற்ற பிறகு நாம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவேந்திர மக்கள் இன்று ஏழைகளாகத்தான் இருக்கிறோம். இன்று பெரிய வசதியோடு இல்லை. இன்று நம்மை திட்டமிட்டு இந்த திராவிட கட்சிகள் நம்மை ஆந்திராவில் இருந்து அழைத்து அறிஞர்கள் என்று முத்திரை சுட்டி எஸ்சிகள் என்று சொல்லி நம்மை தாக்கி விட்டார்கள். ஆனால் நாம் அப்படி இருந்தவர்கள் கிடையாது. ஒரு 10-20 தலைவர்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே ஆட்சி செய்தவர்களே நம்முடைய தேவேந்திர சேர்ந்த அரசர்கள் தான். சேர சோழ பாண்டியர்கள் என்று நம்முடைய தாய்மார்களே பல பேர் பள்ளிக்கூடத்தை படித்திருக்கிறேன். அது வேறு யாரும் அல்ல, அவர் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனால் இன்று நாம் எல்லாவற்றையும் வளர்ந்து சமூகத்திலே கடைக்கோடிக்கு வந்திருக்கிறோம். எதற்கு கட்சி என்று சொன்னால், எந்த சமுதாயம் ஒரு காலத்தில் மதிப்போடும் மரியாதையும் இருந்து இன்னைக்கு கடைக்கோடி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயத்தை மீண்டும் முதல்நிலைக்கு கொண்டு வர வைத்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கட்சியின் நோக்கம். இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஏற்றிருக்கிறோம்னா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. அதுக்கு ஒரு சும்மா வந்து மரத்துல துணியை கட்டி மேல சொல்றதில்ல, அந்த கொடிக்குள் ஒரு நோக்கம் இருக்கு. சிறப்பு வந்து நாங்க இந்த நாட்டை ஆண்டார், பச்சை இந்த மண்ணை ஆண்டார், பச்சை பசுமையை குறிக்க கொடுத்து நெல்லை குறிக்க கொடுக்கும். எனவே இந்த இரண்டோடும் நாங்கள் உயர்ந்திருந்தோம், ஆனால் எங்கு தாழ்ந்திருக்கிறோம். இந்த சமயம் நாங்கள் மீண்டும் கடந்த காலத்தில் இருந்த நிலைக்கு உயர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கொடியை நாம் வடிவமைத்திருக்கிறோம். எனவே இன்றில்லை என்றாலும் என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக நாம் அன்று இருந்த இடத்தை அடைவோம், அதை புதிய தமிழகம் பெற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தில் புதிய தமிழகம் தான் பெற முடியாது. உங்களுடைய ஆதரவு இல்ல, நீங்கள் ஒற்றுமையாக இல்ல, நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அதை எப்படி அடைய முடியும்? நமக்கு ஒரே ஒரு ஒத்தையாக தான் இருக்கணும். ஒண்ணு சிட்டா இருக்கலாம், இன்னொன்று வேறு பேர் இருக்கலாம், ஒரு அக்கறையாக இருக்கலாம், சரபடியாக இருக்கலாம். ஆனால் எந்த கிராமத்தை தாண்டி வெளியே சென்றால் நீ எந்த கட்சி என்று சொன்னால், நீ எந்த சாதி என்று கேட்டால், நான் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி என்று திறந்து பேசக்கூடிய நிலை உருவாகணும். எந்த கட்சி என்று சொன்னால் நான் புதிய தமிழகம் தலைவரையா என்று சொன்னால் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. எங்கிருந்து பாலை மார்க்கெட்டுக்கு சென்றாலும் சரி, சந்திரத்துக்கு சென்றாலும் சரி, தூத்துக்குடிக்கு சென்றாலும் சரி, 6 துப்பாக்கி சொல்லிட்டு போக முடியாது, 6 வாழ்க்கை கொம்போடு போக முடியாது. அப்ப என்ன பாதுகாப்பு? அப்ப என்ன பாதுகாப்பு என்று சொன்னால் இந்த கட்சி தான் நமக்கு பாதுகாப்பு. நான் ஜாதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க? முட்டை வந்து ஓடு இருக்கணும், மஞ்சக்கரும் உள்ளக்கரும் ரெண்டு சேர்ந்து அந்த ஓடு இருந்தாத்தான் ரெண்டு அது பாதுகாப்பு, இல்லைன்னா உடச்சு ஒண்ணு இல்ல. அப்போ நான் மஞ்சக்கருவா இருந்துக்கிறேன், நான் வெள்ளக்கருவா இருந்துக்கிறேன், அப்படின் முட்டை இல்லது. நான் நெல்லா இருந்துக்கிறேன்னா நெல்லுக்கு மேல உமி இருக்கணும், அப்பதான் அது விலையை வைக்க முடியும். ஆனால் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பா இருக்கக்கூடியது நம்முடைய கட்சி. எல்லா இடங்களிலும் தைரியமா ரெண்டு விஷயத்தை சொல்லணும், யாரு எந்த இடத்திலும் அரிஜன் என்று சொல்லக்கூடாது. சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. ஆதிராவிடன் என்று சொல்லக்கூடாது, ஏசி என்று சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாங்க வந்து வெளியே வந்துட்டோம். இடஒதுக்கீடு என்ன? இடஒதுக்கீடு போனா பரவாயில்ல, நாங்க உழைச்சு நாங்க ஒரு சின்ன வியாபாரம் கூட யாரும் முன்னேறிக்குவோம். ஆனா எங்க பையங்க எங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துல போய் அரிஜன் என்று சொல்றதற்கு நாங்க இனிமேல் விடலாம். அதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம்.
காலேஜுக்கு போய் எஸ்டிஎல்ல பட்டத்தோடு இருந்திருக்கு யாரு விரும்புறது. அதனால எந்த விதமான லாபமும் கிடையாது. லாபம் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்க, எத்தனை பேருமா எத்தனை பேர் கலெக்டர் இருந்துதான், எத்தனை பேர் எஸ்பிஐ இருக்கிறார், கண்டக்டரா இருப்பார்களா, ரெண்டு ஆயா இருப்பார்களா, வாத்தியார் வேலை முடித்தார். அது வாத்தியார் வேலை சாதாரணப்படுத்தி ஆகணும். இந்த வாத்தியார் வேலை ரெண்டு மூணு பேர் போறதுக்காகவா ஆயிரம் பேர் இருக்கிற குடும்பத்தில் அத்தனை பேர் அப்படின்னா இருக்கணும். அதனால்தான் நாம் வந்து இனிமே இந்த எஸ்சி ஆகிறாங்க பேர் எங்களுக்கு வேண்டாம். வேண்டாம் வேணுமா வேண்டாமா வேண்டாம், எங்கேயுமே அவங்க தேவேந்திரோட வேலை என்றுதான் சொல்லணும். நல்லா சொல்ற, எப்படி சொல்றீங்க, நல்லா சொல்லுமா, அப்படிதான் சொல்ல மாத்தி சொல்லக்கூடாது. நாங்க போனோடனே எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி எங்கி இணையோட சொல்றேன், முதலே சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும், சொல்லக்கூடாது, தைரியமா சொல்ற. நம்முடைய நம்மை நாமே அடையாளப்படுத்திக்கிட்டோம், மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்துவோம். உங்க பேர் என்ன, பேர் என்ன சொர்ணம்ங்கிறது நாம சொல்றோம், வேற தப்பா சொன்னா மற்றவங்களுக்கு சொர்ணம்ங்கிறது அழகா நம்ம பேரு சொர்ணம் அப்படின்னு நாம தான் சொல்றோம். அதே மாதிரி தேவத்திரோட தேவத்திரோட தான் சொல்றோம், மற்றவங்களுக்கு சொல்றோம். அதனால ஆண்களா சரி பெண்களா சரி, நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தாழ்வானது கிடையாது அப்படிங்கிற சீதைக்கு வரணும். நம்ம மேல இருக்கக்கூடிய இந்த முத்திரை போகணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த முத்திரையோ இருக்கிறதும் அவங்க முன்னேற முடியாது. எங்கேயாவது தனியார் கம்பெனியில் போனா வேலை கிடைக்கிறா, ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது சொல்லு, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க, எஸ்டின் இருந்ததுன்னா நாங்க கூப்பிட சொல்றோம், உண்மையா இல்லையா? ஆனால் எஸ்டியா இருக்கிற போது நீ தகுதி இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த தகுதியை கணக்கிலே அவர்கள் கொள்ளுவது. ஆனால் முதல்ல அந்த அழுக்க நீக்கணும். அதுதான் வந்து இப்ப நான் வச்சுக்கிற கோட்பாடுகள் கொள்கைகள். இதை வலியுறுத்த வேறு மாநாடு போட்டிருக்கிறோம், வரக்கூடிய அக்டோபர் மாசத்துல இன்னும் ஒரு மாசத்துல திருச்சியில இளைஞர்களுக்கு மாநாடு போடுறோம். இந்த மாசத்துல ஜனவரி, இந்த மாசத்துல ஆறாம் தேதி குற்றாலத்துல மாநாடு போட்டிருக்கோம். பெண்கள் மட்டும் வந்தாங்க, நீங்க வந்தீங்களா, வரணும். எப்படி இனிமேல் வரணும், சிட்டு இருக்கிற ஊர்ல வராங்க கூடாது. ஏன்னா புதிய மொழிக்கு போராடுறதுக்கு சிட்டு தான் நடத்தினோடு, இப்ப சிட்டு பின் வாங்கி நிக்கிற மாதிரி சிட்டு பறந்துதான் வரும். அதனால பெண்கள் வந்து நான் விவசாயத்துக்கு போறேன், நான் ஆடு வச்சிருக்கிறேன், நான் மாடு வச்சிருக்கிறேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தா ஒரு சமுதாய விடுதலையாக இருப்பது பெண்கள் தான் வரணும், முன்னாடி வரணும். எல்லா நாளும் நான் கூப்பிடுறது ஒரு மாநாடு, ஒரு ஊர்வலம் அப்படின்னா நீங்க வரணும். அதனால இளைஞர்கள் முதல்ல நம்ம கிராமத்துக்கு வந்து அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த திருச்சி மாநாட்டில் 15 to 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கண்டிப்பா வரணும். அதைய பிரவேசம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். அதே போல எங்க பெண்கள் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, கிளை அமைப்பு ஸ்ட்ராங் பண்ணணும். ஒத்த அடையாளத்தில் இருக்கு, ரெண்டு நாலு வந்ததுன்னா சிவப்பு பச்சை கூட கோடு கோடு வந்ததுன்னா அதை பத்தி இந்த நீ இந்த பிரிவா அந்த பிரிவான பிரிச்சு விட்டுருவா. ஒன்று ஒன்னா இருக்கிறதுலா நமக்கு வெற்றி, ஒற்றுமையா இருக்கிறதுலா நமக்கு பாதுகாப்பு, ஒற்றுமையா இருக்கிறதுலா நம்முடைய அடையாளம் மதிப்பு மரியாதை. அதனால நம்முடைய ஆலந்தா மக்கள் எப்பொழுதும் நமக்கு தெரியும், கடந்த 25 வருஷமாக நமக்கு எல்லா போராட்டங்களும் கலந்துக்கிறீங்க. அதே போல வரக்கூடிய காலகட்டங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும், அதே போல சட்டமன்றும் வரும், உள்ளாட்சி தேர்தல் எது வந்தாலும் ஒருத்தர் நிறுத்தி அடையாளம் ரெண்டு வரக்கூடாது. நம்மளை போல ரெண்டு ஆட்சி அப்படின்னா அப்ப அதுக்கு பிறகு அது பெரியவரைக்கு இடம் கொடுத்தரும், மற்ற வருவாங்க அப்புறம் ஏமாந்து போயிடும். ஆனா ஒருத்தர் நமக்கு சின்சியரா பாடக்கூடிய ஒருத்தரத்தை இந்த பகுதி தேர்தலத்தை வச்சிருக்கணும், அவருக்கு கட்டப்படும். அதுதான் வந்து நான் தான் மக்களத்தில் வேண்டிக் கொள்வது. என்னை பொறுத்தவரை மட்டும் நான் உங்களை அடிக்க தடவை பார்க்காது, நீங்களும் உற்ற துணையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.